வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, சமீபகாலமாக உடல் ஆரோக்கியத்தில் மக்கள் அனைவரும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்தியாவின் பாரம்பரிய யோகக்கலை இன்று உலகம் முழுவதும் கொடிகட்டி பறக்கிறது. இப்பொழுது கொரோனா வைரஸ் உலக மக்களை ஆட்டி படைத்து வருகிறது. எவ்வளவு பணம் இருந்தாலும் உயர் பதவியில் இருந்தாலும் உடலில் எதிர்ப்பு சக்தி இல்லை என்றால் தேறுவது கடினம் என்ற உண்மை அனைவருக்கும் புரிந்துவிட்டது. வரும் காலங்களில் இதைவிட கடுமையான வைரஸ் நோய்களும் வரக்கூடும். எனவே தினமும் உடற்பயிற்சி செய்து உடல் நலத்தை காப்பாற்றி எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி வைத்திருப்பவர்கள் மட்டுமே எப்போதும் எங்கும் தைரியமாக சென்று வர முடியும். நமது உலகம் பஞ்சபூத கூட்டமைப்பு என்னும் நீலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐம்பெரும் சக்திகளால் நிறைந்து உள்ளது. அதே கூட்டமைப்பு நமது உடலிலும் இருக்கிறது. நாம் பிறந்தபோது சராசரியாக 3 கிலோ எடை இருந்து பின் மண்ணில் விளைந்த பொருட்களை சாப்பிடுவதன் மூலம் உடல் என்னும் சவை எலும்பு போன்றவை வளர்ந்து பெருகி மண் தத்துவமாக இருக்கிறது. நாம் வாழும் உலகம் 80% நீர் நிறைந்து காணப்படுகிறது. அதே அளவு நீர் நமது உடலிலும் ஓடுகிறது. நீர் சக்தி இரத்தமாக நமது உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் எந்த உணவை உண்டாலும் அது ஜீரணமாக நெருப்பு சக்தி தேவைப்படுகிறது. அது உழைப்பு என்ற வகையில் உற்பத்தியாகி உணவு கலோரிகளாக மாற்றப்படுகிறது. மேலும் நமது உடல் 98.6 என்ற அளவில் உடலின் சூடு உடல் தன்மையை பாதுகாக்கிறது. காற்று சக்தி நாம் உள்ளிழுத்து வெளியிடும் மூச்சாக அமைந்திருக்கிறது. 1 நிமிடம் கூட நம்மால் மூச்சு விடாமல் இருக்க முடியாது. மேலும் நமது உடலில் கண்ணுக்கு தெரியாத உயிர் சக்தியாக ஆகாயம் விளங்குகிறது. ஆகவே இந்த 50 சக்திகளில் குறைவோ மிகுதியோ ஓட்டத்தில் குழப்பமோ தடம் மாற்றமோ ஏற்படும் போது உடலை பாதிக்கிறது. எனவே தினமும் காலை உங்களுக்கு தெரிந்த உடற்பயிற்சி அல்லது தகுந்த பயிற்சியாளரிடம் கற்றுக்கொண்டு நாள் தவறாமல் உடற்பயிற்சி செய்தால் ஆரோக்கியத்தை காப்பாற்ற முடியும். உடற்பயிற்சியால் நெருப்பு சக்தி கிடைக்கிறது. தினமும் 15 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்தால் நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் தங்கு தடையில்லாமல் கிடைக்கும் போது நாள் முழுவதும் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தினமும் மூச்சு பயிற்சி செய்து வர இரத்த குழாய்களில் படிந்து இருக்கும் கொழுப்பு படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தது தினமும் 3 லிட்டர் தண்ணீர் குடித்து வர உடல் கழிவுகள் முறையாக அகற்றப்பட்டு இரத்த ஓட்டம் சீராகிறது. காய்கறிகள் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது சத்தான சுத்தமான உணவால் ஆரோக்கியமான உடல் அமைப்பு உருவாகிறது. உணவில் கொழுப்பு சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து, தாதுச்சத்து, விட்டமின் சத்து என்ற 5 சத்துக்களையும் சரி விகிதத்தில் உண்ணும் பழக்கத்தை மேற்கொண்டால் எந்த வியாதியும் நம்மை நெருங்காது. மேலும் முறையான தியான பயிற்சியை கற்றுக்கொண்டோ அல்லது சிறிது நேரம் பக்தி மார்க்கத்தில் இறை வழிபாடு மேற்கொண்டால் மனம் அமைதி பெறும். உயிர் சக்தி அதிகம் உடலில் பாதுகாக்கப்படும். இப்படி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பெரும் சக்திகளை தினந்தோறும் நமது உடலில் சமமாக இருக்குமாறு நமது செயல்களை அமைத்துக் கொண்டால் வாழ்க்கை என்றும் மகிழ்ச்சியுள்ளதாக அமைந்துவிடும். பெரும்பாலான மக்கள் உணவை மட்டும் அதிகமாக எடுத்துக்கொண்டு இதர சக்திகளின் முக்கியத்துவத்தை அறியாததால்தான் உடலின் தன்மை மாறுபட்டு வியாதிகள் பெருகி சம்பாதிக்கும் பணத்தின் பெரும் பகுதியை மருந்து மாத்திரை என்று செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். உணவு 3 வேளையும் எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே ஒவ்வொரு வேளையும் கழிவுப் பொருட்கள் உடலில் உற்பத்தியாகிக் கொண்டேதான் இருக்கின்றன. அவற்றை முறையாக அகற்றுவதற்கு நமது உடலின் இராஜ உறுப்புகளான மண்ணீரல், சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல், இதயம் போன்றவை வாழ்நாள் முழுவதும் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த உறுப்புகள் நலமாக இருந்தால் மட்டுமே நம் உடலில் ஆரோக்கியம் எப்போதும் நிரந்தரமாக தங்கியிருக்கும். மனித வளம் மதிப்பு வாய்ந்தது. அது இளமையோடும் வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருந்தால்தான் நாம் எதை சாதிக்க நினைக்கிறோமோ அதை அந்த கால அளவு வரை உயிர் வாழ்ந்து வாழ்வில் சாதித்து நிறைவாக வாழ்ந்து செல்ல முடியும். எனவே இந்த யோகா தின நாளில் நாம் நம் உடல்நலத்தை காப்போம் என்ற உறுதியை எடுத்துக்கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.